எந்த நிகழ்ச்சியிலுமே முதல்ல ஒரு ஒரு கோழி ஒரு ஆடு பலி கொடுப்பாங்க. அது மாதிரி இதை ஒரு நல்ல சதனமாக நினைத்துக்கிறேன். வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் என்னை கேட்ட ஆடியன்ஸோட மேடையில் அதிக பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். திரையுலக பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும், வந்திருக்கும் ரசிக பெருமக்கள், அதாவது இந்த பனியனை போட்டிருக்கிற சுரேஷ, இந்த பனியனை போட்டிருக்கிற சுரேஷ எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம் இல்லை. ஒரு மரியாதை அண்ணன் அண்ணன்னு சொல்லுவார், அவருடைய நிறைய பழக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. எங்க இருக்காரு அவரு சுரேஷா? நிறைய பழக வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பனியன்ல இருக்காரு, நிறைய பேர் பேசணும், டைமும் இல்லை. பாருங்க, கிட்டத்தட்ட 30 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க உங்க குடும்பம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க மேடையில் இருக்கவங்களுடைய குடும்பம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே இந்த படம் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். ஆக இந்த பனியன்ல இருக்காரு, அவரை எனக்கு 25 வருஷமா தெரியும். எல்லாரும் நினைப்பீங்க வாலி படத்துல இருந்துதான் அவரை தெரியும்னு. இல்ல, அதற்கு முன்னால் ஒரு படம் மைனர் மோசஸ்னு, அப்பையிலிருந்து அவர் எனக்கு தெரியும். ஆனால் அன்று பார்த்த அஜித் வேறு, இன்று பார்க்கும் தலை வேறு. டைரக்டர் ராஜா சேதுபதி இருக்காரு, இவர் வந்து ரொம்ப புத்திசாலிங்க. அதாவது இது வந்து பாலச்சந்தர் சார் டெக்னிக். இது இது என்ன அழகா, இந்த ஹீரோ எப்பெல்லாம் படம் ஃபுல்லா இந்த பனியன் போட்டு வராருன்னு நினைக்கிறேன். இந்த பனியன் எங்கெல்லாம் ஸ்கிரீன்ல தெரிய போதோ அங்கெல்லாம் சாத போறானுங்க ஆடியன்ஸ். அது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அதை ரொம்ப அழகா சுரேஷுக்கு அதை கையாண்டிருக்கிறார். யார நம்ம இவர் வந்து பனியன்ல இவரை வச்சிருக்காரு. ஆனா கோடிக்கணக்கான ரசிகர்கள் பனியனுக்குள்ள இதயத்துல வச்சிருக்காங்க, இதயத்துல வச்சிருக்காங்க. சரி, ஏன் நான் யோசிச்சு பாக்குறேன், இல்ல என்ன பண்ணார் இவரு, எதனால இவ்வளவு இளைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இவர் மேல இப்படி ஒரு வெறித்தனமான காதல்னு நான் அடிக்கடி அவர்கிட்டயே கூட கேட்டிருக்கேன். அவர் ஒண்ணு ஜி ஐ டோன்ட் நோ அப்படிம்பாரு. அவர் வேணா ஐ டோன்ட் நோ சொல்லலாம், பட் ஐ நோ தன்னம்பிக்கை, உழைப்பு, முயற்சி, விழ எழுதல், எத்தனை ஆக்சிடென்ட் ஆனாலும் அதையும் தாண்டி நின்று காட்டுறது, கெத்த விடாத மச்சி கெத்த விடாதன்றதுக்கு வந்த ஒருவரை தன் இதயத்தில் தன் பனியனில் தாங்குகின்ற ஒரு கேரக்டராக இங்க சுரேஷ் வந்திருக்காரு. சுரேஷ் பத்தி சொல்லணும்னா, இப்போ இந்த ட்ரெய்லரு இந்த சாங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க. நான் அதிகம் பேச விரும்பலை, நிறைய பேர் பேசணும், அதை சொல்லிட்டு நான் விடை வர விரும்புகிறேன். 1990s 2000s ராஜ்கிரண் சார் நிறைய கிராம படங்கள் பண்ணார். அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பாக்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் தென் தமிழ்நாட்டில், ஒவ்வொரு கிராமத்துலேயும். ஒரு ஹீரோ பெருசாக ஜெயிக்கணும்னா சிட்டியை வச்சு மட்டும் வேலைக்கு ஆகாது, கிராமத்துக்கு இறங்கணும். கிராமத்துல பிஎன்சி சென்டர்ல எந்த ஹீரோ ஜெயிக்கிறாரோ அவர் தான் மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக வர முடியும். அந்த மாதிரி, ஆமா அது நிச்சயமா, தலையும் மாஸ் ஹீரோ தான், தளபதியும் மாஸ் ஹீரோ தான்.
ஏன்னா அவங்க பிஎன்சி உள்ள போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி கிராமத்திற்கான ஒரு ராஜ்கிரண் சார் பண்ணக்கூடிய கேரக்டர் பண்ணுவதற்கு இன்று ஆள் இல்லை. அதை சுரேஷ் நிச்சயமாக நிரப்புவார். இதுக்கு கை தட்டலைன்னா வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒன்று. இந்த படத்தில் அதைத்தான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் ஜெயிக்கணும். 25 வருஷமாக நான் வந்து ஒருத்தர் தெரியும்னு சொன்னேன். அதே 25 வருஷமாக இன்னொருத்தர் தெரியும். அது இந்த படத்தோட இயக்குனர் ராஜா சேதுபதி. இவர் வந்து எனக்கு நண்பர் மட்டுமல்ல, இவர் எனக்கு உறவினரும் கூட. இவருடைய மனைவி வழியில் எனக்கு மிக நெருங்கிய உறவினர். இவருடைய கஷ்டத்தை, இவர் போராட்டத்தை நான் 25 வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கையை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். என் கல்யாணத்துக்கே ஃபோட்டோ எடுத்தது இவர் தான். அப்படி ஆரம்பித்த அவர் போராடி 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 விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து விழுந்து எழுந்து இன்னைக்கு வந்து பெருசாக நிற்கிறார் இந்த படத்தில். நிச்சயமாக இதிலிருந்து இவருடைய ட்ராவல் ரொம்ப நல்லா போய் நல்ல நல்ல வெற்றி. ஏன்னா புத்திசாலி பையன், நல்ல ஐடியா உள்ளவர். அவர் ஒரு 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 கமர்ஷியல் சப்ஜெக்டை அழகாக ஹேண்டில் பண்ணி ஒரு ஹீரோவை கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றக்கூடிய யுக்தி ராஜா சேதுபதிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த படம் வந்ததுக்கப்புறம் 2-3 பேர் பெருசாக வருவாங்க. டெஃபினெட்லி ஹீரோ வந்து பெரிய ஹீரோவாக பிஎன்சி ஹீரோவாக வரப்போகிறாரு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க. சூரிய ஆல்ரெடி பெரிய பெரிய காமெடியன் ஆகிட்டார். அது தப்பே இல்லை. அவர் ஒரு ஷாட்டுக்கு வந்தாலும் சாங்கில் வந்தாலும் எவ்வளோ ரசிக்கிறாங்க. நல்ல மனசுக்காரன் முதல்ல சூரிய. அப்படி பார்த்தா இங்கே பாரு, இதில் வந்து மற்றவங்களுடைய வளர்ச்சியில் முகம் மலர்பவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள். மற்றவங்க வளரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படணும். சூரி, கருணாசு, சீமான் அண்ணன் இவங்கெல்லாம் அது மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள், உள்வாஸ்து நல்லா இருக்கு அவங்களுக்கெல்லாம். அதனால தான் அவங்க வரும்போது மேடையில் மக்கள் அவ்வளோ தூரம் ஆரவரிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் யாருக்கு கை தட்டணும், யாருக்கு சும்மா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையா இல்லையா? அதனால் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை பொழிந்தீர்கள். அவர்கள் எல்லாம் வாழ்க. இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். இந்த படத்தில் இன்னொருத்தர் தாப் இந்த அமுதவாணன்ற பையன். அமுதவாணன்ற பையன் நிச்சயமாக ஒரு பெரிய டான்சராகவோ அல்லது ஒரு நல்ல காமெடியனாகவோ வரப்போகிறார். நிச்சயமாக வருவார். அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இனியவன் இசையும் நல்லா இருக்குது, நல்ல ஃபீலோடு கொடுத்துருக்காரு. ஏன்னா குத்துப்பாட்டுனா ஈஸியாக பழந்தமிழ் பாடல்கள், தெருக்கூத்து மெட்டில் அழகாக நம்ம பழந்தமிழ் பாடல்கள், தெருக்கூத்து, கிராமத்து இசையிலிருந்து நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆனால் சென்டிமெண்ட்டுக்கு சாங் போடுற போது நம்ம இளையராஜா தவிர வேறு யாரையுமே யோசிக்க முடியாது. இசைஞானி இளையராஜா தவிர இப்போ நம்ம யோசிக்க முடியல. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் நெருங்குற மாதிரி யாரும் வந்தால் கூட அவர்கள் பெரிய இசையமைப்பாளர்கள் மிளிர்வார்கள். இனியவனிடம் அதை நான் இனியவன் நல்ல இசையமைப்பாளராக வருவார் என்று கூறி யூனிட்டில் நடித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த படம் தீபாவளிக்கு தைரியம், தீபாவளிக்கு தைரியம்தான். பெரிய பெரிய படங்கள் வர நேரத்தில் தலையாகவே வருது இந்த படம். தலையை வந்து நெஞ்சில் சுமந்து வரும் தலையாய படமாக இந்த படத்தை ரசிக பெருமக்கள் வில்லா பாண்டியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி யூனிட்டில் உள்ள அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.